से मुझे पता वाइन दिला रही है। Welcome back to the channel Suja Daily Times. मुझे पता बाइन तेरा दिंगा eyebrows ना इन्हों पोड़ रहे इल्ल so ये नोड़ा निज़मान eyebrows इधे इन्हों कुछ smooth उठाई तेरी द इवलो ना येरके इधर दा ना वंदे एप्पो में पट्टी tinkering वाला पकड़ first चंद micro blading या वंदे पन्नोंगा अप्पा दा यानक वंदे ना eyebrows वंदे ओरंगा येरको अपडी नाने नहीं करा and इन्हों ना वंदे ना नल्ला वंदे parlour कोई trim पन्ना में चकोंगा perfect येरको correct येरकर माध्यरी येरको इप्पो parlour कोई पन्ना तो नाले इन्द माध्यरी येरके okay अदला पेश में ना इंगो औरतंग वंदे silent वंदे ready आयी टकांगा उंगल ना वंदे काम करा ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ಬ್ಯೂಟಿ ಕೊಂಚ ಜಾಸ್ತಿಯೇ வரும் லைட்டா டச் பண்ணு ஒண்ணு இல்ல ஒரு பக்கம் போட்டா இன்னொரு பக்கம் பிரஷ்ல வச்சு சீவி விட்டுற வேண்டியதுதான் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்ப அது அஜிக்கு ப்ளஷிங் she is blushing கொஞ்சம் நமக்கு இது ஆயிலி ஃபேஸ் அதனால தான் இங்க பாரு இதெல்லாம் ஸ்டார்க்கா தெரியுது பாரு அதான் ஐயோ நோஸ்ல ஹைலைட் பண்ணல ரொம்ப முக்கியம்டி அது ஒண்ணு தான் மிச்சம் ஏதா ஒரு லிப்ஸ்டிக் கூட லிப்ஸ்டிக் அப்புறம் ரெடி ஃபேப் குடி அந்த ரெடி ஃபேப் இல்லாம நான் வெளிய போறதே இல்ல சரி நான் ரெடி ஆயிக்கிறேன் சரி நீ ரெடி ஆயிடு இந்த இதுல இருக்க ரெனி ஃபேப் இருக்கு லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஐலைனர்ஸ் எல்லாம் கீழ தான் இருக்கு ஒண்ணொண்ணு கேட்டுக்கு எடுக்க கூடாது நீயே எடுத்துக்கணும் ஓகே புரியுதா சரி நீ ரெடியா சீக்கு நான் இங்க வெச்சிட்டு போறேன் நாலாம் புடிச்சிட்டு நிக்க மாட்டேன் ஓகே டி சரி எங்க வைக்கட்டும் தலைக்கு மேல வைக்கறியா வெச்சு நீ நின்னுக்கறீனா எனக்கு ஓகே 56000 ரூபாய் கேமரா ஓகே ஓகே ஐயோ லேட் ஆயிடுச்சு एक्चुअली எங்களுக்காக அவங்க சாப்பிடாம இருக்காங்க இல்ல சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா எங்களுக்காக அவங்க வெயிட் பண்றது எனக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது நான் வந்து வேகமா வந்து ரெடி ஆயிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் வந்து போடலாம் நான் என்ன புடிச்சிட்டு நிப்பேன் நான் இருடி ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து போட்டுக்கலாம் So, இந்த ட்ரெஸ் பத்தி சொல்லியே ஆகணும் இந்த ட்ரெஸ் வந்து என்னோட செகண்ட் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் நான் வந்து ஒன்னு கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸுக்கு நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா டைட்டா இருந்த மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு பட் வந்து எப்படியோ வந்து நுழைச்சிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை போட்டேன் ஐயோ சுத்தமா பத்தவே இல்லை இப்போ எனக்கு தொலபலன்னு லூஸா இருக்கு ஸோ என்னோட வெயிட் லாஸ் வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு அண்ட் வெயிட் லாஸ் வந்து சொல்லணும்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அப்டேட் ஆக்சுவலா நான் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு level வந்து break பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பரை நான் வந்து break பண்ணனே கண்டிப்பா எல்லாத்தையும் நான் வந்து ரிவீல் பண்றேன் நான் என்ன பண்ண ஏது பண்ண எவ்வளவு weight இருந்தேன் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் என்னோட பாடி டைப்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பட் அது வந்து அழகா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் சோ இப்போ அங்க வந்து சஜி என்ன இன்னுமா நீ பண்ணியே முடிக்கல அப்படினு சொல்லிட்டு என்ன வந்து மொறச்சிட்டு இருக்கா சோ அதனால நம்ம வேகமா பண்ணிரலாம் एक्चुअली ஒரு பென்சில் நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பென்சில் இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சோ இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து போட்டுக்கலாம் ஐப்ரோஸ் தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு ஐப்ரோஸ் இல்லாமல் என்னை வெளியே கூப்பிட்டிங்கன்னா நான் வரமாட்டேன் விட்டுருவேன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுருவேன் ஓகே ஐப்ரோஸ் போட்டாச்சா க்ளீனில் எப்படி இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்கா ஸோ ஆக்சுவலி செல்லக்குட்டீஸ் ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக வந்து தெரிவிச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கடையோட காண்டாக்ட் நம்பருக்குலாம் கால் பண்ணி ரொம்ப அன்பாக நீங்கள் வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு இப்போ ஒரு ஸ்பெஷலான தைரியத்தோடு நான் வந்து பயங்கரமாக வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து பண்ண போகிறேன் ஸோ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ சஜி உனக்கு எத்தனை பேர் வந்து கால் பண்ணாங்க எனக்கு ஆமா என்னோட ஃபோன் நம்பர் அதுல நீ அழிக்காம விட்ட பாரு இஷ்டத்துக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சுஜாக்கா கிட்ட கொடுங்க நீங்க போனை அவங்கள நான் கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சுஜாக்கா இங்க இல்லம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேர் அவங்க நம்பர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ ஏன் சொல்லி ஏன் கொடுக்கறாங்க டியர் ஆக்சுவலா வந்து நம்பர் கொடுக்கிறதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சோ ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஜென்யூனா அழகா வந்து கேக்குறீங்க அவங்க கிட்ட நான் அக்கா என் பக்கத்துல இருந்தா ஃபோன் கொடுப்பாங்க நான் வந்து பேசுவேன் அவரும் இருந்தாருன்னா கடை ஃபோன் நம்பர் இல்ல கடையில இருந்தாருன்னா எனக்கு கான் கால்லாம் போட்டு பேசுவேன் பட் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் ஆஸ் அ கேர்ள் நான் அப்படி யோசிக்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல பட் கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆகிடுமோ அப்படின்னால தான் என் நம்பர் வந்து கொடுக்கறதில்ல கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ வெரி சாரி அண்ட் நிறைய சப்போர்ட் தெரிவிச்சிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2 ஐப்ரோஸும் ஒரு வழியாக நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப அதிகமாகலாம் மூஞ்சியில் எதுவுமே பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு கீப்பிங் இட் வெரி லைட். ஸோ என்னோட கே பியூட்டியோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு ப்ரைமர் போடலாம். பட் நான் மாய்ஸ்சரைசிங் லோஷனே எனக்கு அந்த ப்ரைமர் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால நான் வந்து இந்த ஒரு காம்பேக்ட் பவுடரை முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். சஞ்சி இங்கிட்டும் அங்கிட்டும் போறார்கள். என்னத்துக்கு போறீர்கள்? இல்லை, இந்த கருப்பு போட்டு நல்லா இல்லை, ஏதாவது பொட்டு பேக் தேடி கிடச்சிச்சு. இந்த லாக்மேயோட அப்சல்யூட் வாட் இஸ் ஷைன் லைன் போட்டாலே வந்து கொஞ்சம் ஒரு எரிச்சல் வந்துருக்குங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாடி அவங்களை அருன்னு அறுக்காத. நான் அவங்க கிட்ட பேசுறதுல உனக்குன்னா காண்டு, எனக்கு காண்டு தான். ஏன்னா அங்கே சோறு தூங்குறோமா தீங்குறோம், அப்போ எடுத்து வைப்பாங்க. அது என்னடி உனக்கு ஒரு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் ஐலைனர் போடும்போது மட்டும்தான் பேசுவியா? அது என்னமோ எனக்கு தெரியல, அது நானே நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஐலைனர் போடும்போது தான் அம்மா ஏதாவது முக்கியமான கேள்வி கேட்டு அதுலேயே உழுவுலையா நம்மளாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். இருமா ஐலைனர் போட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்னோடனே ஆஹா அப்படின்னு காலையில் அச்சா வந்து நான் வாயில் பேஸ்ட் ப்ரஷ் வச்சுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட பேசும். ஏ சஜி, இவனுக்கு எப்படி கிளாஸு, அவன் பாரு டிவி பார்க்குறான்னு. அப்போ நான் வாயில் ப்ரஷ் வச்சுட்டு ஆவா இப்படிதான் பேசி ஏதாவது வாயில் இருக்கும்போது தான் வேறு எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு வேறு கோச்சிப்பாங்க. ஆமாம், பேசுகிறேன்னா கோச்சிப்பாங்க. ஒரு நாள் இப்படி தான் சொல்லிட்டு கையில் வந்து நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன், டூத் பேஸ்ட் எடுத்து. அப்புறமா நான் ஏதோ அவசரத்தில் வந்து எங்கேயோ வச்சுட்டேன். திரும்ப வந்து நான் டூத் பேஸ்ட் தேடுறேன், எப்படி இப்போ தான் நான் கையில் எடுத்தேன் அப்படின்னு தேடுறேன். அப்புறம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கோபால் பல்படி வச்சு தான் கலக்கி வச்சேன். அப்புறமா அன்றைக்கி ஈவினிங்காக ஒரு 2 இல்லை ஆஃப்டர்நூனாக ஒரு 2 மணிக்கு அம்மா வந்து எங்கேயும் டூத் பேஸ்ட்டை வச்சேன். இப்போ இதுக்கு நீ இப்படியா பல்லு தேய்க்க போகிற? இல்லை நான் பல்லு தேய்ச்சி முடிச்சிட்டேன், பட் நீ உன்னோட ஞாபகம் படுத்தி சொல்லு அப்படின்னாங்களா. தெரியலமானோடனே இங்கே பாரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னாங்கடி. உண்மையிலே நடந்தது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் டூத் பேஸ்ட்டை வச்சுட்டேன். சிலி கேர்ள் யூ ஆர். அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வரல, நாம தப்பிச்சோம். சத்தியமாக இந்த லேட் ஆகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க, விஜய்க்கு கேட்டால் நான் சொல்லிடுவேன். அக்கா பொறுமையாக. ஸோ லிப் பாம் வந்து ஒட்டுக்கிறேன். எனக்கு பார்லர் கூட்டு போடி, நான் அதை சொல்ல இல்லை கட்டுறான்னு நினச்சிட்டேன். நான் வந்து அப்புறம் சொல்லுவாங்க திட்டுறாங்க திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க 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 அப்படின்னு. கத்திரிக்கோள் தேடும் போது கிடைக்காது, சீப்பு தேடும் போது கிடைக்காது. சீப்பு தாதா பேபி பேபி சீப்பு தா பேபி கேட்டா நீ கத்திரிக்கோள் இங்கே இருக்குன்னு சொன்ன சஜி. சீப்பு தா சஜி. வாட்ச் போட்டுக்கோ. நான் உங்ககிட்ட சீரம் கேட்டேன். பின்னா நல்லா இருக்குமா இதுக்கு? அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டா முடி போயிடும்டி. சரி ரைட், இருந்தா உனக்கு அழைப்பு நீ பேசு நீ பேசு நீ பேசு. ஓ விஜிக்கா நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்க்கா, வந்துடுறேன்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா வந்துடுறேன்க்கா. நான் இவன் கல்யாட்டு அந்த அக்கா ஃபோனே வச்சுட்டு போயிட்டாங்க. இதுங்கெல்லாம் என்ன சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஏ கிளிப்பு குடுறி கிளிப்பு குடுறி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வந்து ரெடி ஆகிறேன். பை 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 போகலாம். மேடம் ரெடி ஆகிட்டாங்க. ஏ ஹாய் ரெடி ஆகிட்டா அவங்களோட அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க. முடி பாருங்க ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டு ரெடி பண்ணி நல்லா இருக்கு. குட் குட். சரி வாமா கிளம்பலாம். மஸ்காரா தெரியாம போட தெரியாம போட்டுட்டு இருக்கா ஒருத்தி. இதுதான் அவசர அவசரமா ஓடி வந்து எடு கேமரா தூக்கிட்டு. ஆமா என்னென்ன பெரிய விஷயம். ஐயோ அம்மா பயமா இருக்கு உனக்கு. உன்னை பார்த்தா ஓடி இரும சோனிங்க பாரு. நான் இல்லை இதுக்கு காரணம் நீ. ஏன் கேமரா பிடிச்சிட்டேன் பின்னாடியே வர ஓட அந்த பக்கம். 2000 years later. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து எங்கே வந்துட்டோம்? பிரேமாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் பிரேமாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளார போகிறோம். அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கிறோம். சரிங்களா, எடுத்தே ஆகணும். என்ன சாப்பிட்றோம்னு நம்ம காமிக்கலாம். என்ன சாப்பிட போகிறோம் இன்னைக்கு பக்ரீத் வேறு, என்ன வந்து வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து பார்த்துலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:15. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாங்க? 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. பட் நாங்கள் வந்து வந்தது 4:15. அப்போ எங்கள் பங்க்சுவாலிட்டியை நீங்கள் யோசிச்சு கண்டு வேப்பீங்க. சி இப்படி ஒரு ஜீவனா இப்படி ஒரு ஜீவனான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஐ எம் டோட்லி ஹெல்ப்லெஸ்ஸா. ப்ளீஸ் என்னை தயவு செய்து கோச்சிக்காதீங்க. நான் போய் அந்த அக்கா காலில் சாஸ்டாங்கமா விடுங்க. வெரி சாரிக்கான்னு சொல்லிட போகிறேன். சுவாசதி போகலாம். பிரிட்டி குயின். நாங்கள் உங்கள் பக்கத்துலேயே நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டேன். யாரு குட்டிக்கு தொட்டலா இங்க இருந்து தெரியுது பாருங்க. என்ன பண்ணுவீங்க? தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? ஒரு தூக்கமே தூங்கிட்டேன். சாமாக்கா செமையா இருக்குங்கக்கா. பரவாயில்ல கோச்சுக்காதீங்கக்கா. நான் என்னக்கா பண்றது? வேலை இருக்குதுல்லக்கா, கோச்சுக்க கூடாதுன்ட்டேன். ப்ளீஸ் smile. பரவாயில்ல உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. சரி போய் சாப்பிடுங்க. அக்க பசிக்கவே இல்லைங்கா. போய் சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி அப்புறமேட்டு chicken வறுவல் ஃப்ரை அப்புறம் ரைத்தா தைத்தா அப்புறம் முட்டை. வா நீ உட்கார் சாப்பிடு. ஸ்வீட் வரும் உட்கார். ஸ்வீட் வரும். ஸ்வீட் எடு அப்புறம் கொண்டாடு. நான் போய் கை கழுவிட்டு வந்துறேன். கடைசியா வந்ததுக்கு அறிகுறி பாருங்க எல்லா பாத்திரத்தையும் காலியா தான் இருக்குது. இதுல ஏதோ மிச்சம் மீதி கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் ரைஸ் அப்புறம் சிக்கன் குழம்பு ரைத்தா அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு குழம்பு இதுலயும் குழம்பு அண்ட் பிரியாணி. இவ்வளவு பெரிய கேஜ் வச்சிருக்காங்க. அந்த கோஸ்ட நாங்க அப்புறமே நாங்க காமிக்கிறோம். அந்த கோஸ்டுக்கு ஏன் அந்த கோஸ்டின் பேர் வந்துச்சுன்னு காமிக்கிறோம். எங்க தம்பியை வந்து அவரே வந்து இப்படி ஃபிளெக்ஸ் மாதிரி போட்டு மேல வச்சிருக்காரு. எதுக்கு பார்த்து பார்த்து நீ ஒர்க் அவுட் பண்றதுக்கா? ஓஹோ செமையா இருக்கு. யார் அந்த போட்டோகிராஃபர்? உங்களை வளைச்சு வளைச்சு எடுக்கிற போட்டோகிராஃபரு ஷட்டர் ஷாட் போட்டோகிராஃபர் ரோஹித் அப்படின்னு சொல்லி இவங்க வளைச்சு வளைச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த போட்டோவோட உரிமை உண்மையான முகம் தான் இங்க இருக்கு. முகத்தை காமிங்க சொல்லுங்க. ஹாய், இவங்க தான் எங்க தங்க தம்பி அருண்குமார். ஹாய், பயந்துக்கிறாரு பாவம். நான் அக்கா கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தோன்னே அக்கா நான் இதில் வகை வகையாக நின்று சாரி எல்லாம் கட்டிட்டு நான் வந்து போட்டோ மாடர்ன் அம்மாச்சி அந்த அக்கா ஓடிட்டாங்க. ஓடுறாங்க. ஸோ கோஸ்ட் பாருங்க. கோஸ்ட் ஹவ் கியூட். சிட்டுன்னு சொன்னோடனே சிட் ஆயிடுச்சு. தம்பி அதுக்கு ஏன் கோஸ்ட்ன்னு பேர் வச்சிங்க? அதனால கீழே போய்க்கலாம்லக்கா. இரு தம்பி நான் வரேன் கீழே. சிட் 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 அண்ணன் சொல்கிறாருல தம்பி கேளுங்க. ஹாய் கோஸ்ட். சூப்பர். ஸோ சூப்பராக தம்பி வந்து அழகாக வந்து நான் ஒன்று நான் தம்பின்னு நினச்சதுக்கு அதுவும் ரிலீஸ் பண்ணுமா அக்கா தம்பி வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன். அவரு விட மாட்டாரா? அது பாஞ்சு வரது எனக்கு வேத்தே ஊதிச்சு. புருஷனோட காலை பிடிச்சிருச்சு. என்ன சொல்லி படுக்கலையே இல்லை பாரு. அருண் சொன்னோம் சிக்கு கிளிக்குட்டி இப்படி பண்ணிங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். ஸ்லீப்பிங் மோட் தான். அப்படி பண்ணிங்கன்னா ஸ்லீப்பிங் மோட் போயிடும். இதெல்லாம் நமக்கு பயம் இல்லை. நாங்கள் வந்து டீ வைக்கிறோம். சின்ன ஒரு அண்டாவில் தான் நாங்கள் டீ வைக்க போகிறோம். ஸோ சீஃப் குக்கு தான் வந்து டீ வைக்கிறாங்க எங்கள் விஜிகா. ஸோ இப்போ வந்து இஞ்சி ஏலக்காய் டீ வந்து போடுறோம். அதுக்கு வந்து தண்ணியில் அண்டாவில் வந்து தண்ணி வச்சு ஒரு 4 ஏலக்காய் அப்புறம் இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்காங்க. தோல் சீவாமல் போடணும், ஏன்னா இதெல்லாம் வடிகட்டிடுவோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது டீ டிகாஷன் டீ திக்கா இருக்குமா எப்படி இருக்கும்? டீ ரெடி ஆயிடுச்சு. அக்கா உங்களை எடுக்கல. அதேதான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. நீ நல்லா இருக்கிறீ சஜி, எனக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி தடி. அக்கா முன்னெல்லாம் நான் 4 விரலுக்கும் மோதிரம் போட்டுட்டு இருந்தவக்கா. ரெண்டு செயின் 4 மோதிரம் வாட்சு ஒரு கையில பிரேஸ்லெட்டு. வாவ் வெரி நைஸ். செம்ம கியூட்டா இருக்கு.